வெங்காய பச்சை தூக்கி மேலே போட்டு, ஒரு பீஃப் பீஸ் தூக்கி மேலே போட்டு, பச்சை மிளகா தூக்கி உரம் போட்டு, சாப்பாடு போட்டு ஒரு அம்மன் கம்மிக்கு ஒரு மூடு மூடி அண்ணன் சொன்ன அல்வா டேஸ்ட் பண்ணிடலாம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க டனிஷ் காசிமேட்டு மீனவன். கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பிரியாணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நான் அசோக் நகர் வந்திருக்கேன். ஸோ புதூர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இங்கே இருக்குது. ஸோ அந்த சிக்னலுக்கு அப்படியே நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்மில்லா பீஃப் பிரியாணி கடை இங்கே இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இந்த ஷாப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 மந்த்ஸ் ஆகுது, சரிங்களா? பட் நம்ம இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ ஆனால் ஆக்சுவலாக நான் வந்து இன்றைக்கி வீடியோ எடுக்கிற மைண்ட் செட்லலாம் நான் வரல. இன்றைக்கி பர்சனல் விஷயமாக நாங்கள் வெளியே போயிட்டு இருந்தோம். ஸோ அப்படியே வந்து அண்ணன் வேறு இங்கே டொக்கு டொக்குன்னு சவுண்டு குத்துனே இருந்தார். எனக்கு டப்பு டப்புன்னு வயிறில் பசி எடுக்க ஆரம்பிச்சு. நம்மளுக்கே பசி எடுக்கும் அப்படின்னா நம்ம தம்பிக்கு பசி எடுக்காமல் இருக்குமா? கண்டிப்பாக பசிக்கும், கண்டிப்பாக பசிக்கும். வெளியே வேலை விஷயமா போனாலே பசி. நாங்களே வந்து வீடியோஸ் 1 வீக்காக நாங்கள் ரொம்பவே ரெஸ்ட்ல இருந்தோம்ல, ஏன்னா ரொம்ப நிறைய வீடியோ பண்ணிட்டோம் பாரு. ஸோ ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒரு 1 வீக்காகவே வந்து கேமராவே நாங்கள் எடுக்கவே இல்லை, இன்றைக்கி தான் வந்து எடுக்கிறோம். ஸோ அதுவும் வந்து ஒரு கேமரா எடுத்து வச்சுருக்குன்னா சரி லாங் போகிறோம். ஸோ அப்படியே சும்மா நம்ம ஒரு ஏதாவது ஒரு கண்டென்ட் கிடச்சா, அப்படி நல்ல கண்டென்ட் கிடச்சா நம்ம வீடியோ பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த பக்கம் அப்படியே வந்தோம். ஸோ எப்பவுமே கேமரா வந்து நம்ம கையில் வச்சுக்கிறது நல்லது. ஸோ அதனால் அப்படியே என்னோடய டவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹேமர் தான், கேமரா வந்து நம்மளுக்கு ஒரு ஹேமர் மாதிரி தான் எனக்கு. ஸோ அதனால் வந்து டவர் ஹேமர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்கேன் நான். ஸோ நல்லா இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இல்லைனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நோ இஷ்யூஸ். ஸோ நானும் பார்த்தீங்க அப்படின்னா டவரோட ஃபேன் தான். ஸோ அதனால தான் அவரோட ஹேமர் வந்து என் கைக்கு வந்துச்சு இப்போது. ஸோ கண்டிப்பாக போயிட்டு பிரியாணி சாப்பிட்டு ஃபுட்டு அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ உள்ளே போயிட்டு டேஸ்ட் பண்ணலாம். வாங்க வாங்க வாங்க. நம்ம பிஸ்மில்லா பீஃப் பிரியாணி கடையோட ஓனர் அண்ணன் இங்கே இருக்காங்க. வணக்கண்ணா. நம்ம கடையை இப்போ தான் 3 மந்த்ஸாக ஓப்பன் பண்ணோம். 3 மந்த்ஸ். உங்கள் பேர் என்ன? ஷாஜஹான். ஷாஜஹான் பார்த்தீங்கல்ல பேரை, சூப்பர்ண்ணா. நம்ம பேர் கண்டிப்பாக நம்மக்கிட்ட என்ன ஸ்பெஷல்னா இங்கே இங்கே வந்து நம்மளுக்கு பீஃப் பிரியாணியும் கறி தொக்கு. கறி தொக்கு, ஓகே. நம்ம பீஃப் பிரியாணி வந்து தம் பிரியாணி, எல்லாம் வடித்து கொட்டுவாங்க. நான் வடித்து கொட்டுறதில்ல, அப்படியே குருமாவிலேயே அரிசி வேணும். குருமாவிலேயே அரிசி வேணும், நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஏரியாவிலே அசோக் நகர்லேயே நம்ம பிரியாணி கடை கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிடுவாங்க. இன்னும் ஆக்கணும் கண்டிப்பாக. சரிம நம்மகிட்ட வந்து என்னென்ன ப்ரைஸுக்கு நீங்கள் பிரியாணி கொடுத்துட்ருக்கீங்க? 70 ருபீஸ் எக் வச்சா 80. கறி தொக்கு 50 ரூபா. கறி தொக்கு 50 ரூபா, அதாவது பீஃபு. பீஃப், ஓகே. அது கூட சேர்வாங்க வச்சுருக்கீங்க? அது சேர்வா, அது எலும்பு குழம்பு. எலும்பு குழம்பு செம்ம சைடிஷ், கொஞ்சம் சாப்பிடுவாங்க. வர ஆளுங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்ல முடியாது, ஆனால் நம்மக்கிட்ட சேர்வா ஃபேமஸ். சேர்வா ஃபேமஸ். ஸோ நானும் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படின்னு சொல்ல போகிறேன். கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். ஃபைனலி நம்ம பிரியாணி நம்ம வாங்கிட்டோம். ஆக்சுவலாக வந்து பீஃப் பிரியாணி. ஸோ பீஃப் பிரியாணியில் அந்த பீஃபை பார்த்தீங்கனாலே மேலே பாருங்கண்ணா, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த இஞ்சி பூண்டோட அந்த விழுதோட அந்த ஒரு டெக்ஸ்சர் ரொம்பவே அதிகமாகவே இருக்குது. ஸோ மசாலா ஃபுல்லாக தான் அந்த இஞ்சி பூண்டோட டெக்ஸ்சர் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு அதிகமாக இருந்தாலே வந்து பிரியாணியோட டேஸ்ட் எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பேசிக் லெவல் ஃபார்முலா எனக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பிரியாணி டேஸ்ட் பண்ணிடலாம். லெட்ஸ் டேஸ்ட் இட். சிறானோட டேஸ்ட்டு, நல்ல ஒரு மணம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பேசிக் லெவல் ஃபார்முலான்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த இஞ்சி பூண்டு விழுதோட அந்த ஒரு டேஸ்ட் எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்குது. அதுவும் இல்லாமல் புதினா. ஸோ நீங்கள் அப்படியே பாருங்களேன். ஸோ அந்த புதினாவோட அந்த டெக்ஸ்சரு, இஞ்சி பூண்டு விழுது, ஸோ நைஸ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த கடை. 100% நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி யாரும் தெரியாதுன்னு நினைக்கிறேன், நம்ம தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பண்ணிட்டுருக்கோம் இங்கே. செம்ம வேறு லெவல் தான். ஸோ அதே மாதிரி அவங்க போட்டிருக்க பீஃப் நீங்கள் பார்க்கலாம். அடடடடா, சரி உள்ள வேறு மாதிரி, இது வேறு மாதிரி செம்மையாக இருக்குல்ல. ஸோ ரைஸில் வச்சு நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். பீஃபு நோ வர்சஸ்
உள்ளே போட்டோன்னே உள்ளே கொப்பளிக்கிறா போல அந்த லெவலில் இருக்குது. ஏன்னா இப்படியும் அப்படியே ஜம்ப்லாம் ஆகல, டேரெக்டாக உள்ளே இறங்கிச்சு. நல்ல ஒரு சாஃப்டான ஒரு பீஃப் பீஸ் தான். பீஃபில் மசாலா நல்லாவே வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக பீஃபோட கலரே வந்து உள்ள டெக்சர் மாறிக்குதுன்னு நான் சொல்லுவேன். பாருங்களேன் இல்லை, நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு. கைஸ் நம்ம கூட நம்ம அண்ணன் இருக்காருன்னா, உங்கள் பேர்ண்ணா? என் பேர் வந்து அழகுராஜா. அழகுராஜா, இதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றீங்களா இங்கே வந்து? ஃபஸ்ட் டைம் சார். ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டு அப்படி சொல்லுண்ணா, அப்படியே அண்ணன் ரிவ்யூக்காக வெயிட்டிங். நல்லா நானும் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். ஸோ அண்ணன் நீங்கள் எப்படி இது சொல்லுங்க அப்படின்னா, நானே தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன் அப்படின்னாரு. நம்ம ஏரியா எங்கண்ணா? எனக்கு வந்து ராயபுரம். ஆ, நம்ம ஏரியாண்ணா, காசுமீர்ண்ணா. பாருங்களேன், ஒரு அன்எக்ஸ்பெக்டடு ஒரு ஏரியா லவ். சூப்பர்ண்ணா, சூப்பராக இருக்கு, உண்மையிலே சூப்பராக இருக்கு. ஆனால் இப்போலாம் என்ன நினைப்பாங்க, ஏரியாலேருந்து ஆளை கூட்டணும்னு சொல்கிறேன் அப்படின்னு நினைப்பாங்க. அதான் ஒரு பயம் எனக்கு. அப்படிலாம் இல்லை, ஸ்மூத்தாக இருக்குது, கறிலாம் ஸ்மூத்தாக வந்துருக்கு, நல்லா ரைஸ்லாம் ஸ்மூத்தாக இருக்குது. அல்வா சாப்பிட்றோம்ல, அந்தமாரி வேற லெவலு. ஆ, சின்ன வெளி அல்வா சாப்பிட்டு இருக்கும். சில இடத்துல சாப்பிட்டோன்னா கறி வந்து வேகாது, நல்லா அப்படியே ரஃப்பாக இருக்கும். ரஃப்பாக இருக்கும், நமக்கு வந்து ஒரு மாதிரி அஜீர்ண கோளாறு வரும், நெஞ்சு கறிப்பு அந்தமாரிலாம் வரும். சாப்பிட்டா நைஸாக ஸ்மூத்தாக அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். 70 ருபீஸ் நான் பிரியாணி ஒருத்தா ஒருத்து தான் நல்லாயிருக்கும். சூப்பர்ண்ணா, சூப்பர் மீசா, சூப்பராக இருக்குண்ணா, நானே பண்ணேன். ஐயோ, வேறு லெவலு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அவங்களோட பீஃப் கிரேவி கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். ஆக்சுவலாக நல்லா வந்து ஒரு காஞ்ச மிளகா ஃப்ளேவரில் பீஃப் கிரேவி, ஓகேவா? ஸோ பீஃப் கிரேவி டேஸ்ட் பண்ணிடலாம். ஓ, சொன்னல நல்லா அந்த காஞ்ச மிளகா ஃப்ளேவரு, ப்ளஸ் வந்து அந்த வீட்டில் அரைப்பாங்க தெரியுமா, அந்த குழம்பு மஞ்சத்தூள் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த குழம்பு மஞ்சத்தூளோட நல்ல அந்த, அதாவது எல்லா மசாலா போட்டு அரைப்பாங்க ஒரு குழம்பு மிளகாத்து, அது எங்கள் வீட்டில் தான் இருக்கும். ஸோ அதுதான் மெயினாக வந்து மீன் குழம்புக்கு இந்த மாதிரி சிக்கன் கிரேவிக்கெலாம் வந்து ஆட் பண்ணுவாங்க. சேம் அவங்க இந்த பீஃப் கிரேவியில் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. நல்லா வந்து சூப்பரான ஒரு டெக்ஸ்சர், நல்லா திக்கான ஒரு கண்டிஷனில் இருக்குது. ரைஸில் போட்டு ஒரு மூடு மூடி ஒரு அமுக்கு அமுக்கி டேஸ்ட் பண்ணிடலாம். அந்த கிரேவி இந்த பிரியாணியோட மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிடும் போது பார்த்திங்க அப்படின்னா, பிரியாணியோட டேஸ்ட்டு அந்த பீஃப் கிரேவி வந்து டாமினேட் பண்ணுறேன் நம்ம சொல்லலாம். ஸோ அந்த ஒரு ஃபீல் நல்லாயிருக்கு, கண்டிப்பாக பிரியாணி சூப்பர். ஸோ ஃபைனலி பிரியாணி நம்ம ஸ்டைலில் டேஸ்ட் பண்ணி ஆகணும். நல்லா வந்து கிரேவியில் அந்த பிரியாணி நல்லா வந்து முழுகு அடிச்சிடலாம். வெங்காய பச்சை தூக்கி மேலே போட்டு, ஒரு பீஃப் பீஸ் தூக்கி மேலே போட்டு, பச்சை மிளகா தூக்கி ஓரம் போட்டு, சாப்பாடு போட்டு ஒரு அமுக்கு அமுக்கி ஒரு மூடு மூடி அண்ணன் சொன்ன அல்வா டேஸ்ட் பண்ணிடலாம். பிரியாணி 100% ரொம்ப சூப்பரான பிரியாணி, கண்டிப்பாக நம்ம கேஎஃப்எஸ் கார்டில் வரவங்க எல்லாருமே ட்ரை பண்ணலாம். இந்த ஷாப் எங்கே இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பார்க்கலாம், புதூர் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இங்கே இருக்குது. ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பிலால் பீஃப் பிரியாணி ஷாப். ஸோ இட்ஸ் வெரி நைஸ் பிரியாணி. அன்எக்ஸ்பெக்டடாக வந்து சாப்பிட்ற விஷயம்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குவா அண்ணா, கண்டிப்பாக. அதுக்கப்புறம் அந்த அண்டர்கட்டு லைன் பீஸ் இது. ஸோ அண்டர்கட்டு பீஸ் ஏன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, அதில் வந்து அந்த ஃபேட்டியோட அந்த ஒரு டெக்ஸ்சரும் இருக்கும், பீஃபோட அந்த ஃப்ளஷும் இருக்கும். ஸோ அந்த இடத்துல மசாலா நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் ரொம்பவே பிடிக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பர் பிரியாணிப்பா. ஸோ கண்டிப்பாக ஷாப்போட லொக்கேஷன், கான்டி டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கஷன் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சி யூ ஆல் அனதர் கிரேட் வீடியோ. பை கைஸ். அப்பா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.